ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்ஜான் சமையல் இன்றைக்கி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசாசியாக சாப்பிடக்கூடிய கேக்கை நாம் எங்கள் ராகியில் ஹெல்த்தியாக பண்ணக்கூடாது ஹெல்த்தி ராகி கேக் எப்படி செய்யலான்றதை தாங்க பார்க்க போகிறோம் ராகி பார்த்தீங்கன்னா சிறுதானிய வகைகளில் ஒன்று எப்போவுமே சிறுதானியத்தில் செய்யக்கூடிய ரெசிபி ஆகட்டும் ஸ்நாக்ஸோ கேக் ரெசிபி ஆகட்டும் நீங்கள் முழுமையாக சிறுதானியத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய கடினத்தன்மையாக தான் நமக்கு இருக்கும் அதுவே வந்து அந்த சிறுதானிய பொருட்களோட நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் ஆட் பண்ணி செய்யும் பொழுது அந்த சிறுதானியம் வந்து சாஃப்டான ஸ்ட்ரக்சரை கொடுக்குங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்ம சிறுதானியத்தில் ஸ்நாக்ஸ் வகைகள்லாம் செய்யணுன்னா எப்படி நாம் சிறுதானியத்தோட கடலை மாவு அரிசி மாவுலாம் சேர்க்குறோமோ அதே போல் தான் இந்த ராகியோட நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம் அதற்கு இன்றைக்கி எல்லாமே இந்த கப் அளவுகளில் தாங்க எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு அதாவது ராகி மாவு ஒரு கப் கோதுமை மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சளித்து எடுத்துக்கிறேங்க இப்போது இந்த கேக் மாவும் நமக்கு தயாராகிடுச்சு இந்த கப்பிகளை எடுத்துடலாம் இருக்கட்டும் இப்போது ஃபைவ் ருபீஸ் பிஸ்கெட் எந்த ப்ரௌன் கலர் பிஸ்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஃபைனாக அரைச்சிருக்கணும் அது ஏன்னு சொல்கிறேன் இதற்கு பதிலாக நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்க்குறதா இருந்தாலும் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் கொக்கோ பவுடருக்கு பதிலாக தாங்க இந்த பிஸ்கெட் பவுடர் சேர்த்துருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன் இதோட மிக்ஸியில் அரைச்சி பிடிச்ச சர்க்கரை முக்கா முக்கா கப்பளவுக்கு சேர்த்துருக்கோங்க கண்டிப்பாக மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வெணிலா ஏசன் சேர்க்குறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் சளித்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க எல்லா மாவையும் சேர்த்தாச்சு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ எந்த பாத்திரத்தில் நாம் பேக் பண்ண போகிறோமோ அதில் ஃபுல்லாக ஆயிலை தடவிட்டு இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு ரெடியாக இருக்கணும் இப்போ இதில் சேர்த்துட்டு முக்கால் பங்கு இருக்கா மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வெந்து வரும்பொழுது கேக் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் உப்பு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கங்க ஸ்லோ ஃப்ளேமில் இருக்குது இப்போ இந்த மாவு பேட்டரையும் வச்சு விசில்ஸும் இல்லை கேஸ் கட்டும் இல்லை குக்கரை மூடிடுறேங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருந்த பிறகு கேக் சூப்பராக பேக்காகிடுச்சு ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் இந்த கேக் பார்த்திங்கன்னா இந்த கேக் பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டான கேக்காக இருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த கேக் வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மேலே தாங்க மேலே தாங்க ட்ரையாக இருக்கும் இதுவே நீங்கள் மைக்ரோ ஓவனில் செய்யும் மேலே கூட ட்ரையாக இல்லாமல் கேக் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மைக்ரோ ஓவன் இருக்கவங்க கண்டிப்பாக மைக்ரோ ஓவனில் இந்த ராகி கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கேட் பவுடரை ஏன் வந்து ஃபைனாக அரைக்கணும்னு சொன்னால் கரகரப்பாக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா கேக்குக்கு அடியில் வந்து உங்களுக்கு அது நரநரப்பாக தங்கிடும் நீங்கள் ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா கேக்கோட பேட்டரோட மாவு பேட்டரோட மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டான கேக் கிடைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய மற்ற கேக் வீடியோக்களையும் பாருங்கள் ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி லைஃப் வீடியோ வாட்சிங் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்